புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழ்வியலை வாழ்வதற்கான கல்வி அப்படின்றது ரொம்பவும் அவசியம் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே உணர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். அதை வீட்டிலிருந்தே எப்படி நம்மளால் வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத கடந்த வருடத்திலிருந்தே நமக்காக ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் கூட தான் இன்றைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். குறிப்பாக வந்து மருத்துவம் என்னுடைய மகத்தான கனவு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுடைய அந்த கனவை எட்டி பிடிக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லோருக்குமே ரொம்பவும் பரிச்சயப்பட்ட, நம்ம எப்பெல்லாம் தளர்ந்து போகிறோமோ, குறிப்பாக மாணவர்கள் எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து ஊக்கப்படுத்தி வீட்டிலிருந்தே உங்களால் சாதிக்க முடியும் என்பதை உறுதி செய்த நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி இதனுடைய மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேர வந்திருக்காங்க. வாய்ப்பு இல்லாத தருணத்திலையும் ஸ்கைப் மூலமாக வந்து இந்த டெக்னாலஜியை கல்விக்கு எப்படி நம்மளால வந்து சிறப்பாக பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய எம்டி உதயகுமார் அவர்கள் தான் இப்போ நம்மளோட ஸ்கைப்போடு இணைய காத்துக்கொண்டு இருக்கின்றார். வாருங்கள் அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில், ஒரு கொரோனா காலகட்டத்தில், உறவுகள் பக்கத்தில் இருந்து கவனிக்காத பொழுது மருத்துவர்களும் செவிலியர்களும் போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது எப்படி ஒரு ஆறுதலாக இருந்ததோ, அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக நீட் என்பது உங்களுக்கு சாத்தியம் அப்படின்றத கடந்த வருடங்களிலிருந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வருடமும் நாம் பயணம் செய்ய இருக்கின்றோம். சோ எப்படி போயிட்டு இருக்கு சார் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்? இட்ஸ் ரியலி குட். ஐ அம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் புதுயுகம் டீம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல வந்து உண்மையாவே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட் பண்ண முடியாம இருக்குது. எங்களுக்கே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஆன்லைன் மூலமா இந்த மாதிரி லைவ் மூலமா அவங்க மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இந்த நீட் 2021 நோக்கி அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு என்கரேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் தான். இட்ஸ் ரியலி கோயிங் குட். ரியலி நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையுமே தமிழக மாணவர்கள் மிக இந்த போன லாஸ்ட் இயர் பேண்டமிக் டைமோட இந்த ஃபர்ஸ்ட் வேவோட செகண்ட் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து அந்த அளவுக்கு ஆன்லைன் வந்து பரிச்சயமா இல்லை, ரொம்ப ஒரு சீரியஸா இல்லாம இருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து 95% ஸ்டூடெண்ட்ஸ் வெரி மச் சீரியஸ், ரொம்பவே சீரியஸா ப்ரிப்பேர் பண்றாங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் வந்து அந்த இதுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க, இந்த சிச்சுவேஷன் அடாப்ட் ஆயிட்டாங்கிறது ரொம்ப நல்லாவே ஒரு கிளாரிட்டியா தெரியுதுங்க. ஆக்சுவலா சார் அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் ஒரு தெளிவு கிடைச்சது. ஆனா கடந்த வருடம் நிறைய குழப்பங்கள் இருந்து, ஆனா அந்த குழப்பங்களுக்கு மத்தியிலும் நிறைய மாணவர்கள் நல்ல நல்ல மதிப்பெண்கள் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் மூலமா எடுத்திருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா கோலஞ்சி அப்பனை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். 40 மதிப்பெண்கள் மட்டுமே குறைவு, 720-680 மதிப்பெண்கள் எடுத்து இங்கிலீஷ் மீடியத்துல டாப்பரா நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் மூலமாக வெளியில் வந்தாரு. அது மட்டும் இல்லாம ஏராள நபர்கள் தமிழ் மீடியத்தில் கூட சிறந்த ஒரு மதிப்பெண் எடுத்து ஜாக்லின் அவங்களையும் நம்மளால மறக்கவே முடியாது, 622-720 எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வெற்றி வாய்ப்புகள்லாம் ஒரு சந்தேகத்துக்கு மத்தியிலே இவ்வளோ சாத்தியமாக இருக்கு அப்படின்னா இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம இன்னும் தேர்ச்சி அடைஞ்சிருப்போம் இல்லை சார், சொல்லிக் கொடுக்கறதுலையும் சரி கற்றுக்கொள்வதிலையும் சரி. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இப்ப நம்ம டெக்னிக்கலா நம்ம முறையில ஒரு டைம் கிடைச்சிருக்கு. நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறது மோர் ஆஃப் ஆஃப்லைன் கிளாஸஸ் விட ஒரு பெட்டரான ஒரு என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள். அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பண்ண அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க. பேரண்ட்ஸுமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க, ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரமிப்பான ஒரு ரிசல்ட்ஸ் கண்டிப்பா தமிழக மாணவர்கள் இருந்து ஸ்பைரோ இன்ஸ்டியூட்ல இருந்து எதிர்பார்க்கிறோம். டெஃபினட்டா வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் காம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம ஸ்பைரோல இருந்து வருங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து நம்ம நாட் ஓன்லி இந்த நீட் எஜுகேஷன் ஆர் எஜுகேஷன் கொரோனா பேண்டமிக் எதிர்கொள்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப இனிஷியலா ரொம்ப இது கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரொம்ப கவர்மெண்ட் கூட எல்லாருமே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதுதான் ஒரு மனிதத்தோட ஒரு மகிமை. ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பழகிடுவோங்கிறது. ஸோ ரியலி இந்த பேண்டமிக் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே எதிர்கொள்றாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸ்பைரோவில் மட்டும் இல்லாமல் தமிழகம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பா வரும். ஓகே சார், நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்பு ஒரு முக்கியமான தகவலை சொல்லிடணும். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக கடந்த வருடம் 248 மாணவர்களுக்கு அரசு கோட்டால வாய்ப்பு கிடைச்சு இப்ப மருத்துவர்களா பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கோம். இது இந்த வருடம் அடுத்த லெவல் டார்கெட் நிச்சயமா அவங்க வச்சிருப்பாங்க. இதை பத்தி தான் நம்ம விளக்கமா பேசலாம். அதற்கு முன்பு நேர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். மேம் குட் மார்னிங். மேம் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேம் நித்யானந்தம்
ஃப்ரம் கரூர். உங்க கேள்விகளை கேட்கலாம் சார், கேட்டுட்டே இருக்காங்க. சொல்லுங்க சார். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க சார். இந்த வருஷம் 12th கம்ப்ளீட் பண்ணேன் சார். ஓகே சார், நீட்டுக்கு என்னென்ன புக் ரெஃபர் பண்றீங்க? என்சிஆர்டி ரெஃபர் பண்ணுங்க மெயினா. என்சிஆர்டி தான் வந்து வேதம் நீட்டை பொறுத்த வரைக்கும். அது அந்த பேஸ், என்சிஆர்டியோட பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய எல்லா போர்டுமே என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் புக் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடோட ஸ்டேட் போர்ட் புக் அண்ட் சிபிஎஸ்சி புக் ரெண்டுமே என்சிஆர்டி சேர்ந்தது தான். என்சிஆர்டி இஸ் மோர் தென் எனஃப். என்சிஆர்டி ஃபாலோ பண்ணீங்கன்னாவே என்சிஆர்டியில் வந்து பயாலஜி அண்ட் இன்ஆர்கானிக் வந்து என்சிஆர்டியை மட்டும் ஸ்டிக் பண்ணி படிச்சிங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின் வரும். ஆர்கானிக்கும் அப்புறம் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அடிஷனல் நியூமரிக் சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். நித்யானந்த், நம்ம வேற கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? என்னங்க வேற க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா? நீட்க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, நீட்க்கு இந்த டேட் ஆபீஷியலா டேட் சொல்லலங்க, பட் டேட் will be announced soon actually. மோஸ்ட் ப்ராபபிலி ஜூலை 1st ல இருந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். இப்போ நிறைய மீடியாவில் வந்து என்டிஏ ஆஃபீஷியல் சொன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு செப்டம்பர் மந்த் எக்ஸாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 1st ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த டேட் இன்னுமே வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணல. பட் அன்அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த எக்ஸாம் வில் பி ஹேப்பன் ஆன் செப்டம்பர் மிடில். போன வருஷம் செப்டம்பர் 13th எக்ஸாம் நடந்துச்சு, இந்த வருஷம் செப்டம்பர் 12th, அதாவது வந்து செகண்ட் சண்டே. போன வருஷம் செகண்ட் சண்டே வந்து செப்டம்பர் 13th வந்துச்சு, இந்த வருஷம் செப்டம்பர் 12th அன்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால வந்து அப்ளிகேஷன் ஒரு 10 days வந்து கூடிய சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டினியூ ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினட்டா நீட் எக்ஸாம் வந்து செப்டம்பர் மிடில்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க. நீங்க நீட்ல நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க சார். நித்யானந்தம்க்காவது பரவாயில்ல, எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து எந்த புக் எடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற அந்த டவுட்ல இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம தெளிவா எந்த மாதிரியான ஒரு பாதையை நோக்கி போகலாம் சார்? இந்த ரெண்டு விஷயம், நடக்கா நடக்காத நடக்குமா நடக்காதாங்கிற விஷயம் வந்து ரெண்டு விஷயத்தை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீட் பேண்டமிக்னால வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவாங்களானா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து இப்போ வந்து ஒரு அசஸ்மெண்ட் பேஸில் தான் மார்க் போடுறாங்க. அதை வச்சு வந்து ஐலி இந்தியாவோட நம்பர் ஒன் ஹை ப்ரொஃபஷனலான எம்பிபிஎஸ்க்கு வந்து சீட்டு கொடுக்க முடியாது. அதனால் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது வந்து அவங்க ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அந்த தேர்ட் வேவ் வருதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கான அந்த டேட் எப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சரியானது ஒரு நாள் எக்ஸாம் தான். அதனால் வந்து ஆல்ரெடி ஆகஸ்ட் 1st எக்ஸாம் சொன்னால் நிறையா ஸ்டூடெண்ட் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மிடில் எக்ஸாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அந்த கேன்சலேஷன் இந்தியா லெவலில் வந்து இருக்குங்கிற எண்ணம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எல்லாவும் இருக்க வேண்டாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து சில விஷயங்கள் தமிழக கவர்மெண்ட் வந்து அவங்க சில கொள்கை முடிவு பாலிசி எடுத்து அவங்க சில இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட கொள்கை முடிவு, அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் சேம் டைம் வந்து என்னன்னா இந்த வருடம் மாணவர்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி வந்து ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டர்ஸ் போன வருஷம் ஒரு வருஷம் பண்ணி மறுபடியும் இந்த வருஷம் ஒரு வருஷம் டெடிகேட் பண்ணியே பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அரௌண்ட் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டுமே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்ல இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இன்டெகிரேட்டட் கரண்டாக ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணக்கூடிய ப்ளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீரபோட் ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ரீசெண்டாக கிராஷ் கோர்ஸே ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீரியஸாக ஒரு 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி தேரிங் சீரியஸ் ப்ரிப்பரேஷன். அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வருஷம் அது ஒருவேளை நீட் இல்லாத பட்சத்தில் வந்து ரொம்ப ஒரு சிரமமான சுச்சுவேஷன் ஏற்படும். அவங்களும் வந்து அந்த அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த வருடங்கள் அந்த டைம் எல்லாம் வேஸ்டாக போகும். அதனால கவர்மெண்ட் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எல்லா ஆஸ்பெக்டையும் மைண்டில் வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து அந்த ஒரு தயக்கத்துக்குள்ள குழப்பத்தில் போக வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் எங்கள் ஸ்பைரோவில் வந்து ரிப்பீட்டர் ஆர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்போ ரீசெண்டாக கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொல்கிறது என்னென்னா யாருமே இதை பற்றி ஒரு பெரிய கவலை தெரிவித்துக்கள். அதாவது வந்து இது வரைக்கும் கோர்ஸ் ஜாயின் பண்ணாத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப கவலை தெரிவிக்கிறாங்க. அதோடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறதா நான் பார்க்க முடியுது. அதனால் வந்து இதை ஒரு பெரிய விவாத பொருளை இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டாம். அது அவங்களே கவர்மெண்ட் அவங்கவுங்க டிசிஷன் எடுக்கட்டும். அதுக்கு அது வந்து இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த நீதிபதி கமிட்டி போட்டிருக்காங்க, அப்போ நீதியரசர் கமிட்டி, அது வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் வரணும். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போகணும், பிரசிடென்ட்டை போகணும், சுப்ரீம் கோர்ட் போகணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ், சட்ட போராட்டம். பட் அதனால வந்து நீங்கள் அதுக்காக இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நடக்கும்போது உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து யூ கேன் ஸ்ட்ராங்காக 99% வந்து
இந்த வருடம் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அப்கமிங் இயர்ல வாய்ப்புகளும் இல்லைதாங்க நான் வந்து என்னோட ஒப்பீனியன்ல சொல்ல முடியும். அதுவே ஃபைனல் டிசிஷன் வந்து என்னோட ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும். அதனால கீப் இன் மைண்ட், நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப நல்லது. உண்மையிலே உங்களுடைய அந்த ஒப்பீனியன் அவ்வளவு தெளிவா சொன்னீங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய தலைமை தெளிவா இருக்கும் பொழுது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களும் அவ்வளவு தெளிவாகவும் கான்பிடென்டாகவும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால நீங்க குழப்பிக்கவே வேண்டாம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் தெளிவா நம்ம இருப்போம், எது நடந்தாலும் அதை எதிர்நோக்கிறதுக்கு தயாரா இருப்போம் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியோட இணைந்து நீங்க வந்து இந்த நீட்ல எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 7333884136 7333884137 இந்த இரண்டு எண்களில் நீட் தொடர்பா, நீட் அட்மிஷன், நீட் பத்தின தொடர்பான அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீங்க கேட்க முடியும். சார், இப்போ இந்த வருடம் நீட் இருக்கும் அப்படின்னா இப்ப படிப்பதற்கான கால அவகாசம் எப்படி இருக்கு? மாணவர்கள் என்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டில் வி ஆர் இன் டு ஆல்மோஸ்ட் வந்து ஜூன் 25th 26th இருக்கும். இப்போ நம்ம நம்ம சொன்ன மாதிரி ஒரு செப்டம்பர் மிடில்லையோ இல்லை செப்டம்பர் எண்ட்லேயோ எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் செப்டம்பரில் வந்து ஒரு 15 to 20 days இருக்கும்போது நேரம் போட்டு 80 days ஸ்டில் இன்னும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருடமும் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு நீட் எக்ஸாமுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் வருஷம் வருஷம் மார்ச் மிடில் ஆர் மார்ச் எண்டில் ஏப்ரலில் ஃபர்ஸ்ட்டில் வந்து போர்டு எக்ஸாம் முடியும். மே ஃபர்ஸ்ட் சண்டே வந்து நீட் நடக்கும். இதுதான் 2017 இருந்து நடைமுறை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 35 நாட்கள்ல இருந்து 40 to 45 நாட்கள் தான் டைம் இருந்திருக்கு இது வரைக்கும். இப்போ 2017 இருந்து 2019 வரைக்கும், பட் 2020 அன்பார்ச்சுனேட்டா கொரோனா பேண்டமிக் வந்ததுனால மார்ச் 23 எக்ஸாம் முடிஞ்சது, பட் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 13 நடந்தது. ஒரு 6 மாச காலகட்டம் வந்து டைம் கிடைச்சது. ஆனால் லாஸ்ட் இயர் அந்த காலகட்டம் டைம் கிடைச்சதுக்கான இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நேரா போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா அதாவது கரண்ட் ப்ளஸ் டூ முடிச்சு வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து அவங்க வந்து ஜெயிச்சு 25 to 27% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அதை விட இந்த வருஷம் வந்து அது அதிகம் பர்சன்டேஜ் வந்து அதிகமானதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் போர்டு எக்ஸாம்ல அந்த ப்ரெஷர் கிடையாது. ஸ்டூடெண்ட் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைட்டா டே 1 நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னுமே அந்த பர்சன்டேஜ் வந்து 25 to 27% 35% வரைக்கும் கரண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி கம்பேர்ட் 2017 to 19 அந்த 3 வருடங்களில் வந்து ஒரு 40 நாள்லேயே கிராஷ் கோர்ஸ்ல படித்து ஜெயிச்ச மாணவர்களா இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் 70-80 நாட்கள் இருக்கும்போது தாராளமா இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரிப்பரேஷன் கொடுத்து நல்ல கோச்சிங் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த வருஷமே வந்து அந்த ஏன்னா எப்படியும் 30% மாணவர்கள் குறைந்தபட்சம் இந்த வருஷம் ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து சீட் எடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அது யாராவது ஒரு 30% அது இப்பவும் நல்ல ஒரு ஆல்ரெடி பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க இப்பவும் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த 30% நீங்களும் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. வச்சுக்கலாம். இன்றைக்கு நீட் தேர்வுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்பதை குறித்து தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் இங்க எஸ் எம் உதயகுமார் அவர்கள் ஸ்கைப் வழியாக நம்மிடையே இணைந்திருக்கின்றார். கடந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வெற்றி லெவல் நமக்காக வந்து கொடுத்திருந்தாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா அரசு வாய்ப்புகள் அப்படின்னு 248 மாணவர்களுக்கு அரசு கோட்டாவின் மூலமாக வாய்ப்புகள் கிடைத்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இன்றைக்கு மருத்துவர்களாக அவங்க பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நிச்சயமாக இதைவிட அதிகமான இலக்கு இந்த வருடம் வந்து வைத்திருப்பாங்க. அந்த வகையில் ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து கற்கும் பொழுது அதற்கான என்னென்ன வழிமுறைகளை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, இதில் ஏதேனும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம சார் கிட்ட கேட்க போறோம். சார், இந்த ஆன்லைன்ல பயிற்சி வழங்குறதுல நம்ம ஏதேனும் அப்டேட்ஸ் பண்ணிருக்கோமா சார்? கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்கு வந்து அப்பப்போ அந்த அப்கிரேடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் எஃபிஷியன்சி அதாவது 100% ஒரு எஃபிஷியன்சியான ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்பைரோ கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஆஸ்பெக்டையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் மானிட்டரிங்ல இருந்து அவங்க எக்ஸாம் ஆல் ப்ராக்டிஸ் ஸ்டாப் பண்றதுல இருந்து அவங்க டவுட்ஸை வந்து போத் ஆன்லைன் அண்ட் வாட்ஸ்அப்ல கிளாரிஃபை அந்த கிளாரிஃபை பண்ணக்கூடிய டவுட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் டவுட் ஆச்சு. அவங்க எனி டைம் போஸ்ட் பண்ணாலுமே இது பை டெக்ஸ்ட் ஆர் மெசேஜ் ஆர் வாய்ஸ் ஆர் வீடியோவா வந்து இம்மிடியட்டா வந்து ரிப்ளை பண்ற மாதிரி செட்டப் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனி டைம் வீட்டில் இருந்தாலுமே வந்து இம்மிடியட்டா வந்து அவங்களால ஃபேக்கல்டி சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நல்ல ஒரு எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் அது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு த்ரூ ஆன்லைன் மூலமாவே வந்து அவங்க ஒவ்வொரு சாப்டர் வைஸா ஒவ்வொரு கான்செப்ட் வைஸ் வந்து லைக் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். டெய்லி டெஸ்ட் லோட் பண்றோம். அந்த டெஸ்ட்டை வந்து இன்ஸ்டியூட்ல இருந்தா எவ்வளவு வந்து ஒரு
ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல இருந்தும் ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி மால் ப்ராக்டிஸ் பண்ணாத அளவுக்கு எல்லா சேஃப்டி சிஸ்டத்தையும் என்ஷூர் பண்ணிருக்கோம். பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாவே, த்ரூ ஸ்கை ஜூம் மூலமாவே வந்து நிறைய ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்டியூட்ல இருக்கிறத விட இன்னுமே ஒரு அடிஷனலா ஒரு கேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்பைரோட ஆன்லைன்ங்கிறது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் வந்து ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு ட்ரெடிஷன் சிஸ்டத்துக்கு தமிழ்நாடோட பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் மேட்ச் பண்ணி ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து தேர் ஃபீலிங் சோ கம்ஃபர்டபுள். அதாவது பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து இன்ஸ்டியூட்ல வந்து இருந்து படிச்சாலும் ஆன்லைன்ல இருந்து படிச்சாலும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுல வந்து ஆன்லைன் மூலமா வந்து இன்ஸ்டியூட் கேர் பண்ணிக்கிட்டு தான் நினைச்சுக்கிறாங்க. அதனால அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க வேலையை கம்ஃபர்டபுளா பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லா ரிப்போர்ட்டுமே கிடைச்சிருது. அவங்க ஸ்டூடெண்ட் கிளாஸ் ப்ராப்பரா அட்டன் பண்ணாங்களா, அட்டண்டன்ஸ் கரெக்டா வருதா, இல்ல அவங்க வந்து கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களா, அவங்க கேஸ் கிளாஸ் மிஸ் பண்ணாலோ இல்ல வந்து ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கலாவோ, எக்ஸாம்ல பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சாவோ இமீடியட்டா வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கனால பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து இங்க இன்ஸ்டியூட்டே மானிட்டர் பண்ணிக்கிறதுனால தேர் ஃபீலிங் சோ கம்ஃபர்டபுள். நாட் ஓன்லி ரிப்பீட்டர் கிராஷ் கோர்ஸ் ரெகுலர் எல்லா கோர்ஸ்லயுமே வந்து பேரண்ட்ஸ் ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள்ங்கிறது தான் இன்னைக்கு ஸ்பைரோட வந்து ஒரு முழுமையான ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. 2005 நம்மளுடைய ஸ்பைரோவினுடைய பயணம் தொடங்கி இருக்கு. கல்வி சார்ந்த அனைத்து விதமான அனைத்து தரப்பிலுமான அனுபவங்களை பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டு மகளோ மகனோ நிச்சயமா இவர் எந்த விதமான மாணவரா இருப்பார், இவருக்கு எப்படி வந்து தேர்ச்சி பெற வைக்கலாம், இவங்களுக்கு எது பிளஸ் எது மைனஸ், அந்த குறைகளை எப்படி நிறைவா மாற்ற முடியும் அப்படிங்கிற அனைத்து விதமான ஐடியாஸும் கொடுப்பதற்கான டீம் சிறப்பா இயங்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணணும், குறிப்பா நீட் தேர்வு குறித்து நீட் தேர்வுக்காக பயிற்சி பெறணும் நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா 7333884136 7333884137 இந்த இரண்டு எண்களில் நிச்சயமா நீங்க அழைக்கலாம். சார், நம்ம கடந்த வருடம் பேசிட்டு இருந்தோம், நிறைய மாணவர்கள் இருக்காங்க, இவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எத்தனை கல்லூரிகள் இருக்கு, ஏதேனும் புதுசா இணைச்சிருக்காங்களா அரசு சார்பா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடந்த வருடம் பேசியிருந்தோம். இப்ப அதுல ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்களா சார்? நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சம் ஃபியூ கான்ட்ரவர்சி தேர் இன் தமிழ்நாடு. அது வந்து ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் சேம் டைம் பாத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் சொல்லக்கூடிய ஏஎம்சி, பிமர், பிஜிமர், ஏஎஃப்எம்சி, ஆர்மி காலேஜ், இதெல்லாமே சேர்ந்து ஒரு 50 காலேஜ் இருக்கு. ஒவ்வொரு காலேஜும் ஆவரேஜ் 150 சீட் வச்சுக்கிட்டா கூட ஒரு 7500 சீட்ஸ் வந்து டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே வருது உங்களுக்கு. இப்ப எய்ம்ஸ் மதுரையில வந்து புதுசா வரப்போகுது, அதுக்கு வந்து இந்த வருஷம் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது புதுச்சேரி ஜிப்மர்ல வச்சு பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் வந்து டோட்டலா 24 காலேஜஸ் அதில் 18 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு, 6 வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ இனிமே ஃபர்தரா வந்து இந்த எய்ம்ஸ் காலேஜ் வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போக போறாங்க. பட் இப்போ கரண்டாவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்லயே வந்து ஒரு 6000 சீட் இருக்கு. அதுவும் ஆல் இண்டியா கோட்டா இந்த வருஷம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுல 11 காலேஜ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ வந்து ஆல்ரெடி இருந்த காலேஜோட இப்ப 75 காலேஜ் இந்த வருஷம் வந்து லைவா வரப்போகுது. அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா, அதாவது ஸ்டேட் கோட்டா போக ஒரு 15% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சரண்டர் போவோம் ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது அதுவே வந்து ஒரு 6000 சீட்ஸ் நமக்கு வரும். போன வருஷம் 4000 சீட்ஸ் இருக்கும், வந்து இப்ப 75 காலேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் 6000 சீட்ஸ். அப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா இல்லாம ஆல் இண்டியா கோட்டா பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு 12000 சீட்ஸ் வருது. இது இல்லாம தமிழ்நாட்டில் இப்ப 11 காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால 85% கோட்டா மூலமா ஆல்ரெடி இருந்த அந்த 4000 சீட்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பிகம் அரௌண்ட் 5000 சீட் கிட்ட வரும். பிரைவேட் காலேஜ், டீம்டு யூனிஸ் எல்லாமே தமிழ்நாட்டிலே ஒரு 8000 சீட்ஸ் இருக்கு. அப்போ நீர் அபவுட் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், டைரக்ட் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் கோட்டா அப்படிங்கும் போது நம்ம தமிழக மாணவர்களுக்கு வந்து 20000 சீட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நீர போட்டிருக்கு. 12000 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. அப்போ நாட் ஓன்லி இன் ஸ்டேட் கோட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயுமே வந்து இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மாணவர் ஒருவேளை நான் முடிய சொல்லியிருந்தேன் 99% வந்து நீட் வந்து இந்த வருஷம் இல்லை ஃபர்தர் வருஷம் இருக்கும். ஒருவேளை வந்து இல்லாத பட்சத்தில் கூட நம்ம தமிழக மாணவர்களுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவிலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் எய்ம்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து ஒரு பெரிய இம்பாக்டாவே ஃபீல் பண்ணாம
ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி. 1500 ரூபா தான் இயர்லி ஃபீஸ் உங்களுக்கு, 50 ரூபா தான் மந்த்லி மிஸ் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிறனால சீரியஸா அதை எடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமா சார், மருத்துவர்களுடைய பணி மகத்தான பணி அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா உணர்த்திய காலகட்டம் இது. அதனால ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடியவர்கள் என் குழந்தை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த கனவு மாணவரிடம் நிச்சயமாக இருந்தது அப்படின்னா அவங்களை அவங்களுடைய கனவை அடைய வைப்பதற்கு நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி தயாரா காத்துட்டு இருக்காங்க. அதனால அட்மிஷன் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்ப நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. சுரேஷ் ஃப்ரம் திருநெல்வேலி. சிறப்புங்க, உங்க கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம் சார். ஓகே சார், குட் மார்னிங் சார். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் நீட்க்கு எப்படி பிரிப்பேர் பண்ணலாம்? ஓகே, இன்னைக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரி பண்ண வேண்டாம், நீட்டுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஈக்குவலா லாஸ்ட் இயரே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெஷலி ஸ்பைரோல நிறைய மாணவர்கள் வந்து லாஸ்ட் போன ஒரு 248 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 30 to 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே போயிருக்காங்க. ஸ்பைரோல வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலான புக் மெட்டீரியல், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் டீச்சிங் தமிழ் பியூர்லா ஃபுல்லா ஸ்டூடெண்ட் தமிழ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து கிளாஸஸ் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அது மாதிரி இல்லாம டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ்ல இருந்து எல்லாமே தமிழ் மீடியம் மூலமே டீச் பண்ணி தமிழ் மீடியத்துல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அசஸ் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியத்துல படித்த ஒரு பொண்ணு ஜாக்குலின், அந்த பொண்ணு இப்ப திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. 622 மார்க் எடுத்திருக்காங்க. 600 மார்க் மேலேயே 3 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பைரோல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. சொல்ல போனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இன்னுமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஏன்னா அவங்க வந்து பை நேச்சுரலா வந்து அவங்களுக்கு வந்து சான்ஸ் தான் கிடைக்காம இருக்கும் போலயே, பட் அவங்க டிஃபால்ட்டா ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன் ஜென்ரலாவே. ஸோ டெஃபினட்டா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்லா பண்ண முடியும். ஸ்பைரோல் எக்ஸ்க்ளூசிவா வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கவர்மெண்ட் வந்து 7.5% கோட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேரப்போ 90% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் கொடுத்து இப்போ கிராஷ் கோர்ஸ் வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எந்த கோட்டாவும் அலாட் பண்ணலை, பட் இந்த வருஷம் ஒரு 2.5% வந்து கோட்டா கொடுக்குற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அப்கமிங் வருடம் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் போன வருஷம் 400 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க இருந்த சீட்ஸ்ல 7.5% கோட்டா மூலமா. அது ஸ்பைரோல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிருந்தாங்க, பட் இந்த வருஷம் ஒரு 100-150 மாணவருக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து அவங்க நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து சொல்ல போனா அவங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு கம்ப்ளீட்டாவே ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 11 காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் வந்து 2.5% வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஒரு ரிசர்வேஷன் ஒரு ஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி இருக்கும் பட்சத்துல ஒரு 700+ சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற பட்சத்துல இதை வந்து அந்த மாணவர்கள் வந்து சரியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பயன்பெறணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 5 வருடம் கல்லூரி விடுதி கட்டணம் ஃபீஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஏத்துக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செய்து வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் மாணவர்கள் இதை மிஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டும். உங்கள் வீட்டு குழந்தைகளின் மருத்துவ கனவிற்கான நீட் தேர்வினை எப்படி நாம் வந்து அணுகுவது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு மிகவும் பக்கபலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய சேர்மன் திரு SM உதயகுமார் அவர்கள் ஸ்கைப் வழியாக நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், பேசிடலாம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க சார். பாலசுப்ரமணியம், திருச்செங்கோட்டில இருந்து பேசுறேங்க. சிறப்புங்க சார், உங்க கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம் சார். சார் கேக்குறேன் சார். கேளுங்க மேடம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலையும் சார் நீட்டுக்கு வந்து ப்ராப்ளம் க்வெஸ்சன்ஸ் அண்ட் தியரி க்வெஸ்சன்ஸ் வந்து அதுக்கு ரெண்டுக்கும் ஏதாவது ஈவனா இருக்குங்களா, ஈக்குவலா இருக்குமா, இல்ல ப்ராப்ளம் க்வெஸ்சன்ஸ் வந்து அதிகமா இருக்குங்களா சார்? இல்ல, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20% வரைக்கும் வந்து தியரியா இருக்கும். ஒரு 25-30% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்ஸா இருக்கும், ப்ராப்ளம் க்வெஸ்சன்ஸா இருக்கும். பட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தியரி க்வெஸ்சன்ஸ் வராதிங்க. ஒரு 10% வரைக்கும் தியரி க்வெஸ்சன்ஸ் வரும், ஒரு 35% வரைக்கும் வந்து நியூமரிக்ஸ் வரும். பட் அதுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு வரைமுறை இல்லை, இவ்வளவுதான் கேட்கணும்லாம் இல்லைங்க. அது க்வெஸ்சன் செட் பண்ணக்கூடிய அந்த இதை பொறுத்து. பட் பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ற அட்வைஸ் வந்து அந்த மாதிரி வந்து தியரி நியூமரிக்கு நம்ம தியரி மட்டும் படிச்சா போதும், நியூமரிக்ஸ் பண்ண வேண்டாங்கிற என்னெல்லாம் வந்து வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாருங்க நீட்டு, அது சரியான வழிமுறை கிடையாது.
ஏன்னா கட் ஆஃப்ல ரொம்ப ஹெவி சைட் போயிடுச்சு நமக்கு. ஸோ டெஃபினட்டா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில மட்டும் இல்லாம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா எல்லா இருக்கக்கூடிய மெஜாரிட்டி சால்வ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அதனால கீப் இன் மைண்ட் நீங்க வந்து தியரி கொஸ்டின் மட்டும் பண்ணா போதுங்கிற எண்ணத்தை விட்டு எல்லாத்துலயுமே வந்து பண்ணணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. உண்மையிலேயே இப்போ பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் மாணவர்களை தேர்ச்சி அடைய செஞ்சிடணும், நீட் தேர்வை அணுகிடலாம் அப்படின்ற ஒரு மன எண்ணத்தோடு இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நம்ம இருக்குது சார்? இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஏதாவது கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா சார்? இல்லை இப்போ வந்து கிராஷ் கோர்ஸ் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாமோட போர்டு எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பெஷலி நீட் அல்லது எம்பிபிஎஸ் ரிலேட்டட் கோர்ஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ அவங்களுக்கு கண்முன்னாடி ஒரே ஒரு வாய்ப்பு வந்து நீட் எக்ஸாம் மட்டும்தான். அப்போ அதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த நீட் இந்த போர்டு எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் ஒன் அதாவது முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் சொல்ல ஆல்ரெடி ரெண்டு ஃபேஸையும் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூணாவது ஃபேஸ்க்கான அட்மிஷன் வந்து கம்மிங் மண்டேல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஸோ இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து நீட் எக்ஸாம் இருக்குமா இல்லையா, போர்டு எக்ஸாம் இருக்குமா இல்லையாங்க பல குழப்பத்தில் இருந்த பெற்றோர்கள் கூட வந்து இன்னும் டைம் இருக்கு. இந்த ஒரு ஷோ வந்து கரெக்டான டைம்ல வந்து உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே ஒரு 70 நாட்கள் 80 நாட்கள்ங்கிறது ரொம்ப கம்மியான டைம் இல்லை. இந்த டைம்ல இருந்து ஒரு முயற்சி எடுத்தாலுமே கூட கண்டிப்பா வந்து உங்களால முடியும். அதனால பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து அந்த ரெண்டு குழப்பத்தையும் விட்டுட்டு உண்மையுமே ஆல்ரெடி நான் பண்ணலான் இருந்தேன் சார், இது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலான் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆல்ரெடி இந்த கிராஷ் கோர்ஸ் நீட் 1 இயர் ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குற மாணவர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் போன வருஷம் அதுக்கும் போன வருடம் கூட கொஞ்சம் குழப்பங்கள்லாம் பார்த்தேன். இந்த வருஷம் மெஜாரிட்டியான பேரண்ட்ஸும் எனக்கு குழப்பமே இல்லை. எங்களை விட இன்ஸ்டியூஷன் பீப்புளோட இந்த எஜுகேஷனிஸ்டை விட பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீட் எக்ஸாம் நடக்கும் அல்லது வேணுங்கிறதுல. அதனால அந்த மாதிரி குழப்பத்தை விட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்து இந்த கிராஷ் கோர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 3 வந்து கம்மிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு டில் நீட் எக்ஸாம் வரைக்கும் அந்த இது கண்டினியூ ஆகும். ரொம்ப கம்மியான ஃபீஸ், 10th மார்க் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப் டு 90% ஆஃப் ஸ்காலர்ஷிப் வரைக்கும் இருக்கு. தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஸ்காலர்ஷிப் இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து 490 மார்க்ஸ் மேலே இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் 5000 தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே 480 மார்க்ஸ்ல இருந்து மேலே இருந்தீங்கன்னா ஒரு 10000 தான் ஃபீஸ் வர மாதிரி இருக்கு. 10000 சம்திங் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்போ தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு. அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்க குழந்தைகளை வந்து அவங்க கனவு நோக்கி என்கேஜும் பண்ணது ஃபீஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கும். நல்ல ஒரு ஆன்லைன் ஒரு அன்பேரலல் கோச்சிங், நல்ல ஒரு குவாலிஃபைடான ஃபேக்கல்டிஸ், நல்ல டெய்லி டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு, நல்ல எவல்யூஷன் சிஸ்டம் இருக்கு, டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. வீக்லி வந்து 2 hours என்னோட மோட்டிவேஷன், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், இன்ட்ராக்ஷன், அதே மாதிரி உங்களுக்கு மானிட்டரிங். உங்க குழந்தைகள் ஆன்லைனில் படித்தாலும் அவங்க வந்து டிசிப்ளின் வந்து டிவியேட் ஆகாம தப்பான வழிக்கு போகாம அவங்கள மானிட் பண்றதுக்கு எல்லா டெக்னிக்கலாகவும் எல்லா மெத்தேடும் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கோல் பை பெர்ஃபார்மன்ஸ் பை ஃபினான்சியலாகவும் வந்து ரொம்ப படன். இந்த கொரோனா பேண்டமிக்ல நிறைய பேரண்ட்ஸுக்கும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அதையும் கன்சிடர் பண்ணி தான் நீங்க ஸ்பைரோ கிராஷ் கோர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்போட கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க சென்னையில செங்கல்பட்டுல இருந்து அஸ்வின் குமார் பேசுறேன். அஸ்வின் குமார் சார், உங்க கேள்விகளை சார் கிட்ட கேளுங்க சார். சார், நான் 11th கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். 11th கம்ப்ளீட் பண்ணிட்டு 12th எக்ஸாம் எழுதல, அதான் ஆல் பாஸ் எல்லாத்தையும் போட்டாங்க. ஓகேங்க. அந்த அளவுக்கு படிக்கிறதுமா ஒரு லெத்தாஜிக்கா தான் படிச்சோம் 12th ஸ்டாண்டர்ட் மட்டும். ஓகே. இப்போ கிராஷ் கோர்ஸ்ல இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ கிராஷ் கோர்ஸ்ல படிச்சா மட்டும் 500 அபோவ் எடுக்க முடியும், ஸ்கோர் பண்ணலாமா சார்? டெஃபினட்டா முடியும். லைக் முடியாதுங்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பே இல்லை. வந்து டெஃபினட்டா இன்னைக்கு வந்து நீங்க வந்து முன்ன இருந்தது வந்து 500 மார்க் ரொம்ப சிரமமா இருந்துச்சு தமிழ்நாட்டுல. ஏன் சிரமமா இருந்துச்சுன்னா அன்னைக்கு சிலபஸ் வேற, நம்ம ஒரு பழைய சிலபஸ் படிச்சுட்டு இருந்தோம். அதனால வந்து என்சிஆர்டிங்கிறது வந்து இன்னைக்கு கரண்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் நீங்க என்ன சிலபஸ் படிச்சுங்க மோரஸ் லெஸ் ஈக்குவல். லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஹிந்து பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க 98% அவங்க கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நீட் 2020 வந்து போர்டு சிலபஸ்ல இருந்தே வந்துருச்சு. நம்ம ஏன்னா சிலபஸ் வந்து மோரஸ் மேட்ச் ஆயிடுச்சு. நமக்கு வந்து என்சிஆர்டி சிலபஸும் தமிழ்நாடு சிலபஸும் மோரஸ் லெஸ் தமிழ்நாடு பாடத்திட்டம் ரெண்டுமே ஒன்று தான்.
அப்படி இருக்கும்போது நீங்க ஓரளவுக்கு பிளஸ் டூல ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா கூட அந்த சிலபஸ்க்கு பரிச்சயமா இருப்பீங்க. இன்னைக்கு நீட் க்வெஸ்சன் பேப்பர் லாஸ்ட் டூ இயர் 2019-20 என்டிஏ கண்டக்ட் பண்ண பிறகு வந்து கரெக்டா எக்ஸாக்டா அவுட் ஆஃப் என்சிஆர்டி போறதே இல்லை, என்சிஆர்டிக்குள்ளதான் கேட்கறாங்க. ரொம்ப லாஸ்ட்ல மிக மிக எளிமையான ஒரு க்வெஸ்சன் பேப்பர். அப்ப அதனால வந்து என்ன ஆகுதுன்னா மாணவர்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிக்கி போச்சு. 500 மார்க் மேல ஒரு 5700 மாணவர்கள் மேல எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் அது இன்னுமே அதிகமாகி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் 600 மார்க் மேல போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. கண்டிப்பா எப்போ இருந்து இந்த 70-80 நாட்கள் இன்னும் நீட்டுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப சீரியஸா ஒவ்வொரு நாட்களும் மினிமம் 13-14 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நல்லா கோச்சிங் ஆட் பண்ணீங்கன்னா, கிளாஸஸ் ப்ராப்பரா அட்டன் பண்ணீங்கன்னா, வைக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல வைக்கக்கூடிய டெஸ்ட் டெய்லி அட்டன் பண்ணீங்கன்னா, கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் ப்ராப்பரா சால்வ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா 500 மார்க் மேல 100% எடுக்க முடியும். எஸ் சார், கடந்த வருடம் கூட நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல 157 பேருக்கு மேல 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க, 500க்கும் மேல மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க. அதனால நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காலத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது, வீணடிக்கவே கூடாது. இன்றையிலிருந்து என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன், நீட்ல இன்றையிலிருந்து நான் என்னுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களால 500க்கும் மேல மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். சோ நம்ம கம்மிதான் உழைப்பாளிகள் எந்த ஒரு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி இவங்க எல்லா மாணவர்களையும் விட நான் கண்டிப்பா சொல்லுவேன், தமிழக மாணவர்கள் உழைப்புல வந்து அவங்க ஈடு இன்னைக்கு யாருமே கம்பேரே பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டா தமிழக மாணவர்களுக்காக, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாஸ் பர்சன்டேஜ் நீட் வந்து நேஷனல் வைடு பாஸ் பர்சன்டேஜ் 54.63%, ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதோட பாஸ் பர்சன்டேஜ் நேஷனல் பாஸ் பர்சன்டேஜ் தாண்டி போயிட்டோம். நம்ம 57%, நம்ம அதுக்கு போன வருஷம் ரொம்ப ஒரு 25th place இருந்தவங்க லாஸ்ட் இயர் top 5 place வந்துட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம தமிழக மாணவர்களோட கடின உழைப்பு தான். நீட் எக்ஸாம்ங்கிறது நேஷனல் லெவல நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இந்த குழப்பம் இருக்கு, ஆனால் இந்தியா ஃபுல்லா மாணவர்கள் ரொம்ப தெளிவா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குழப்பத்துக்கு உட்பட்டு நீங்க வந்து தேவையில்லாம உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லெட் அண்ட் டிசைட் அவங்க எதுனாலும் பண்ணட்டும், நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் 70-80 நாட்கள் நீட் எக்ஸாம் இருக்கு. இது சீரியஸா எடுத்துட்டு பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களால கொடுக்க முடியும். இது வந்து இந்த வருஷம் சீட் எடுக்க முடியலனாலும் கூட இந்த மார்க் வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அடுத்த வருஷம் நீட்டுக்கு ஒரு ரிப்பீட் பண்றதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா சார், நீட் தேர்விற்கு எப்படி நாம் ஆயத்தப்படுத்துவது, எப்படி நாம் தயாராவது என்பதை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நம்மோடு ஸ்கைப்பின் வழியாக இணைந்திருக்கிறாரு. நம்மளுடைய ஸ்பைரோவோடு இணைந்து பயணம் செய்த வெற்றி பெற்ற மாணவர்களை பத்தி நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வரிசையில உங்கள் மாணவர்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளும் அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க கண்டிப்பா கால் பண்ண வேண்டிய எண் 7333-8-4136. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 7333-8-4136. இந்த இரண்டு எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீட் தொடர்பாக நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியோடு இணைந்து நீட் தொடர்பான உங்களுடைய கேள்விகளை நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம். அட்மிஷன் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்காக இந்த இரண்டு எண்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, நிச்சயமாக அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம சாரோட நிறைய விஷயங்கள் பேசுவோம். சார், ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே எனக்கு இதுதான் கெப்பாசிட்டி, என்னுடைய மதிப்பெண் இவ்வளோதான் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை உடைச்செறிஞ்சுதான் எல்லாருக்குமே எல்லாமே சாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலுமே இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே மனசுல வச்சிட்டு இருக்கோம் சார். இப்போ எப்படி இருக்கும் சார் இந்த கட் ஆஃப்? டெஃபினட்டாக கட் ஆஃப் தமிழக மாணவர்கள் வந்து ஜென்ரலாகவே வந்து கடின உழைப்பாளிகள். முன்னே சொன்னேன், ஃபர்ஸ்ட் வருஷம் காம்படிட் பண்ணி போட்டு போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஆல்ரெடி top 10 rank நம்ம ரேங்க் வந்துட்டோம். இந்த வருஷம் வந்து top 5 rank நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக ஸ்பைரோ மாணவர்களும் அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து அதோட மேக்சிமம் என்னவா ரீச் பண்றது நம்ம தமிழக மாணவர்கள் எப்பயுமே போராடிட்டு இருக்கோம். மற்ற மாநிலங்கள் நீட்டு வந்து நமக்கு முன் லேட்டாக தான் ஆரம்பிச்சு. ஒரு வருஷம் 2016 நிறைய மாநிலத்தை ஆரம்பிச்சு, நம்ம 2017 லேட்டாக ஆரம்பிச்சாலுமே இப்போ லாஸ்ட் நம்ம கட் ஆஃப்லாம் வந்து மற்ற ஸ்டேட்டோட நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு ப்ரிப்பரேஷன். டெஃபினட்டாக கட் ஆஃப் வில்பியான் இந்த வருஷத்தை விட ஒரு 50-70 மார்க் வந்து கூடும். ஒரு 600 மார்க் மேல போறதுக்கு நியர்பை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். வருஷ வருஷம் அதுவும் இந்த வருஷம்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கே போகாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு நான் ஒரு பேசிக்காக ரொம்ப கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டெடிக்கேட்டாக ஒரு 3 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணாவே ஒரு 500 மார்க் அசால்ட்டு போயிடலாம். ஸோ அதனால
கட் ஆஃப் பத்தி பயப்படாம படிங்க. எஸ் சார், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டீம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய கடின உழைப்பும் நிச்சயமாக இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு. பிசிக்கல் எமோஷ்னலி மாணவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு அதற்கேற்றால் போல ரொம்ப எளிமையாக வந்து நம்மளுடைய டீமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டீமினுடைய செயல்பாடு இப்போ எப்படி சார் இருந்துட்டு இருக்கு? ஆன்லைன்ல தொடர்ந்து போயிட்டு இருக்குங்களா சார்? இன்ஸ்டியூட்ல இருக்கிறோட வீட்டுல இருக்கும் போது வந்து பேக் அண்ட் ஒர்க் ரொம்ப நிறைய இருக்கும். சோ ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனக்கடம் ஒரு நாள் குவஸ்டின் செட் பண்றது, குவஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது, டவுட் கிளாரிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி என்டையர் டைம் டீம் வந்து ரொம்ப ஃபுல் பிஸியா வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நல்ல ஒரு கன்வர்ஷன் கொடுக்கணும், ஒரு 500 மேற்பட்ட மாணவர்களும் ஸ்பைரோவில் இருந்து எம்பிபிஎஸ் நோக்கி கிரியேட் பண்ணுங்கிறதுலாம் வந்து எங்க என்டையர் டீமோட ஒரு உழைப்பும் அதுதான் எங்க கோலா செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் பி வெரி மச் இதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸும் அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. இண்டிவிஜுவல் மானிட்டரிங் கொடுக்குறோம், தேவைன்னா அவங்க இண்டிவிஜுவலா ஃபோன் பண்ணி பேசுறோம். ஸோ நானுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலா ஃபோன் பண்ணி அவங்க அந்த கிராஷ் கோர்ஸா இருக்கலாம், ரிப்பீட்டரா இருக்கலாம், எல்லா மாணவர்களுக்குமே இண்டிவிஜுவலா ஃபோன் பண்ணி பேசுறதுனால அவங்களோட ஃபீட்பேக் தெரியுது. சம்டைம் வந்து அவங்க தளர்வா இருக்காங்க, அப்ப வந்து உம்மிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கம் கொடுக்கும்போது வந்து என்ன அந்த தளர்வுல இருந்து வெளியில வந்து அவங்க நல்ல ஒரு சீனா ஒரு தடங்கள் இல்லாம, அதாவது வந்து நாட் ஓன்லி சர்க்கம்ஸ்டன்ஸ் பை மைண்ட் ஆர் மைண்ட்னாலேயோ ஒரு என்கரேஜ்மெண்ட்னாலேயோ கூட அவங்க வந்து தளர்வடைஞ்சிட கூடாது. அதுக்காக ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் கொடுத்து ஒரு கடைசி வரை கொண்டு வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் வெரி சீரியஸ்லி, அதுக்கான முழு எஃபர்ட்ஸும் எங்கள் என்டையர் போட்டுட்டு இருக்கோம். எஸ் சார், இப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இரண்டு வகையான மாணவர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம எப்படி பயிற்சி கொடுக்குறோம்? உங்களுடைய இந்த வருட இலக்கு என்ன சார்? தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து தமிழ்ல தான் ஃபுல்லா வந்து நம்ம கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து எல்லாமே டு எண்ட் வந்து கிளாஸஸா இருக்கட்டும், ஏன்னா சில இன்ஸ்டியூட்ல வந்து தமிழ் மீடியம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கிளாஸ் நடத்துறது அப்படி இல்லை, இங்க தமிழ் மீடியத்துக்கு தமிழ் மூலமாவே தான் வந்து கோச்சிங் நடத்துறோம். கம்ப்ளீட்டா வந்து தமிழ் மீடியத்துக்கு தனி மெட்டீரியல்ஸ் இருக்கு, தமிழ் மீடியத்துக்கு வந்து தமிழ்லேயே தான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம், எக்ஸாம் தேர்வு வந்து தமிழ்லேயே தான் நடக்குது. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கூட எல்லாமே தமிழ்ல நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து தமிழ்நாட்டுல யாரும் செய்ய முடியாத ஒரு முயற்சி, ஏன்னா வந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் அது சிரமம் மேற்கொண்டு எங்களுடைய ஃபேக்கல்டிஸ் டீம் வந்து அது ஒவ்வொரு நாளுமே வந்து ஆங்கிலம் வழி பயிர் மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலா அதை பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து ஸ்பைரோல வந்து தமிழ் வழி பயிரக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்க முடியுது. ஆக்சுவலா எஸ் சார், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இலக்கு இந்த வருடத்திற்கான இலக்கு மேல வந்து லாஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு பேர் எடுத்தாங்க, பட் இந்த வருஷம் பைரூர்ல இருந்தே ஒரு 20 மார்க்கு மேல எதிர்பார்க்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 650 மார்க்கு மேலே ஒரு 350-400 மாணவர்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு மினிமம் படிக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு 500 மேற்பட்ட மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் மட்டும் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் காலேஜான எய்ம்ஸ் ஜிப்மர்லையும் போகணுங்கிற நோக்கத்தோடு அவங்க என்கரேஜ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை வந்து இந்த வருஷம் ரிசல்ட்ல வந்து இம்ப்ளிகேட் ஆகும். அதே சேம் டைம் கிராஷ் கோர்ஸ்லேயுமே வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க, 10th நல்ல மதிப்பெண்கள் உள்ள மாணவர்கள். நாங்கள் இந்த வருஷம் போன வருஷம் கிராஷ் கோர்ஸ் வந்து ஒரு 20-25 மாணவர்கள் போயிருந்தாங்க ஸ்பைரோல இருந்து, பட் இந்த வருஷம் அது ஒரு 100 மாணவருக்கு மேல கிராஷ் கோர்ஸ்லயே வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் மறுபடியும் சொல்றேன், இன்னுமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, 70-80 நாட்கள் இருக்கு. இப்போ இருந்து நீங்க முயற்சி பண்ணினா கூட கண்டிப்பா அந்த ஒரு 100-150 மாணவர்கள் ஸ்பைரோல இருந்து போகக்கூடிய மாணவர்கள்ல சில மாணவர்கள் நீங்களாகவும் இருக்கலாம். அதனால இந்த வாய்ப்பை வந்து தயவு செய்து பெற்றோர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஸ்பைரோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கொடுக்கறது மட்டும் இல்ல, உங்க பினான்சியல் அவும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்டா டெஃபினட்டா இருக்கும். எஸ் சார், கடின உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவங்க நம்மளுடைய ஸ்பைரோ டீம். அந்த கடின உழைப்போடு சரியான தருணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இப்ப நம்ம சரியான தருணத்துல இந்த கிராஷ் கோர்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை பற்றிய விளக்கங்களை நம்மளுடைய சார் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சோ இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய நீங்களும் வெற்றி வரிசையில வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நேயர்களே, கண்டிப்பா இந்த கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய எண் 7333-8484-137, 7333-8484-36. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 7333-8484-37, 7333-8484-36. சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லா மாணவர்களுக்கும் உங்களை இன்னைக்கு பார்த்ததிலிருந்து திருப்பி நீட்கான ஒரு எழுச்சியோட ஒரு தன்னம்பிக்கையோட தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நேயர்களுக்கு சுருக்கமா ஏதேனும் ஒண்ணு சார்?
கண்டிப்பா முயற்சி கைவிடாதீங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆளாகாதீங்க. போஸ்ட்போன் பண்ணி யாரு வந்து ஒரு விஷயத்த வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்களா, அவங்க யாரு வந்து அதை வந்து தள்ளி போகும்னு நினைக்கிறாங்க, இல்ல முயற்சி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அதைதான் வந்து அவங்க வந்து நம்ம அவங்க கேள்வி போற நெகட்டிவான விஷயங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ பாசிட்டிவா திங்க் பண்றவங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா தான் பாக்குறீங்க பார்ப்பாங்க. நான் எப்பயுமே எல்லாத்தையும் பாசிட்டிவா தான் பாக்குறேன். நடப்பது எல்லாம் நல்லவைக்கு, கண்டிப்பா வந்து உங்களுக்கு உங்க நீட்ல வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. ஸோ நீட் எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதை நோக்கி சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து உங்களோட கனவு நினைவாகும். நன்றி. தேங்க்யூ சார், மிக்க நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.